ஹாய் அண்ட் ஹலோ யூரியன், வெல்கம் பேக் டு வீடியோ ஷேர் ஸ்மார்ட் கிளப்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஆப்பிரிக்கால இந்தியன் வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போறோம். அண்ட் சம் ஆஃப் மை ஓல்ட் கலெக்ஷன்ஸ் ட்ரெஸ்ஸஸும் பார்க்க போறோம், கூடவே சில டிப்ஸும். அண்ட் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஓவர் கிளிக் பண்ணுங்க. ஸோ மார்னிங்கே எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு தான் பிளான். குட்டீஸ் இருக்கிற வீட்டில் ஹால் அண்ட் பிளேயிங் ரூம் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எவ்வளோ தான் அரேஞ்ச் பண்ணி போட்டாலும் ஈவினிங்குள்ளே மறுபடியும் பழைய நிலைமைக்கே வீடு வந்துடும். இருந்தாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதுதான். அண்ட் மார்னிங் வந்து என்னோடய ஹேபிட் பார்த்தீங்கன்னா, மெயின் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வர்றதுக்காக எப்போவுமே செகண்ட் டோர் மட்டும் க்ளோஸ் பண்ணி போட்டுருவேன். அண்ட் எல்லா வேலைகளும் ஃபினிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி லன்ச் டைமும் வந்துட்டு அண்ட் மச்சானும் வந்து சாப்பிட வந்துட்டாங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு நம்ம வீட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெத்திலி மீன் ஃப்ரை, நைல் பாச்சி ஃபிஷ் கறி, வெண்டைக்காய் ஃப்ரை வித் ரைஸ் தான். அண்ட் யூஜியில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நெத்திலி மீன் நாங்கள் வாங்குறது. இங்கே எப்போவுமே வந்து ஐஸ் மீன் தான் கிடைக்கும், பிகாஸ் இங்கே வந்து சீ இல்லாத காரணத்தால் ஃப்ரெஷ்ஷான சீ ஃபிஷ் வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் நெத்திலி மீனும் வந்து 2 வீக்ஸ் முன்னாடி தான் யூஜியில் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நமக்கு வேற நெத்திலினா ரொம்ப உயிரா, ஸோ அது எப்படி நம்ம வாங்காமல் இருப்போம்? டேஸ்ட் எப்படின்னு பார்க்கறதுக்காக 1/2 கிலோ தான் வாங்கினோம். நமக்கு இந்த நெத்திலி, சிப்பி, ரால், கனவா இது எல்லாமே ரொம்ப இஷ்டம். ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக இதில் எதுவுமே விட்டு வைக்காமல் நல்லா தின்னுட்டு தான் திரும்பி இங்கே வர்றது. பிகாஸ் இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ரால், கனவா அது கூட இங்கே சேல் பண்ணுறாங்க, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இது கொஞ்சம் பெரிய நெத்திரி தான், ஸ்டில் டேஸ்ட்டும் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக தான் இருந்தது. ஆக்சுவலி நம்ம ஊரில் என்னோட அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பெரிய நெத்திலி விடவும் சின்ன நெத்திலியில தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு. மேபி இங்கே சின்ன நெத்திலி வந்துன்னா ஊர் டேஸ்ட் இருக்கா அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். ஸ்டில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்றது போல் கண்டிப்பாக இருக்காது. இங்கே உள்ள ஐஸ் மீன்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும், சம்டைம்ஸ் அந்த டேஸ்டில் இனி வாங்கவே கூடாதுன்னு தோணும். லாஸ்ட்டாக வந்து உம்மா அங்கே இருக்கும்போது சீ ஃபிஷ் வாங்கினது. அண்ட் ஃபைனலி ஜஹ்ரானும் தூங்கிட்டான். இனி அவன் முழிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வார்ட்ரோப் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும், பிகாஸ் அவன் தூங்குற ரூமில் தான் எங்களோட வார்ட்ரோப் இருக்குது. ஒரு சவுண்ட் என்ன கேட்கல, தம்பி கிடந்து உறங்கிட்டு ஏன் ஒரு வேலை செய்ய விடாட்டா அடி சப்பி போடும். எப்படியாவது சவுண்டு போட்டு அவனை வந்து எழுப்பி விட்டுற வேண்டியதுதான். ஸோ அவங்களோட சவுண்ட்லேயே அவனும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த குட்டி வார்ட்ரோப் தான் இன்னைக்கு நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். ஓபன் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ அழகா இருக்குல்ல.
என்னதான் வார்ட்ரோபை வந்து துபாய் போல கிளீன் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் மேக்ஸிமம் வந்து 3 மந்த்ஸ் தான் அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கோலத்தில் ஆயிடும். ஒரு கைப்பட்டால் ப்ராப்ளம் இல்லை, பல கைகள் இந்த வார்ட்ரோப்பில் வந்து தொடுறதுனால இந்த மாதிரி ஆயிடும். என் மச்சான் அண்ட் ஜெய்னாவை தான் சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு கிளவுத் எடுக்கணும்னா அதை மட்டும் எடுக்க மாட்டாங்க, மொத்தத்தையும் தூக்கி வீசி பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் எடுப்பாங்க. ஹிஜாப் அபயா செக்ஷன்ஸ் வந்து என்னால் மட்டும்தான் இப்படி கிடக்குது. லாஸ்ட் ஷெல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லாதனால எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து உள்ளே அடைஞ்சி கிடக்கு, அடைஞ்சி கிடக்கில்ல அடைச்சி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம வார்ட்ரோப்க்கு ஆக்சிஜனை கொடுப்போம். ஃபைனலி எல்லாமே எடுத்து கிளீன் பண்ணிட்டோம். இந்த பேப்பர் ஐடியா பார்த்தீங்கன்னா என்னோட உமா தான் கொடுத்தாங்க. அது எதனாலன்னு சொல்கிறேன், எல்லாத்தையும் எடுத்து போடுறது ரொம்பவே ஈஸி தான், பட் அரேஞ்ச் பண்ணும்போது தான் பெண்டு நிமிரும். அதுவும் நம்ம சொல் பேச்சு தட்டாத கிட்ஸை வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கெல்லாம். ஸோ அதுதான் இன்றைக்கான என்னோட டாஸ்க். ஃபர்ஸ்ட் நம்ம வார்ட்ரோபை வந்து குளிப்பாட்டி புது ட்ரெஸ் போட்டுடுவோம். பார்த்தீங்களா, சொல்லி வாயை மூடலை, அதுக்குள்ளே அயன் மூவியில் ஜெகன் வயத்துலேருந்து கேப்சியூல்ஸ் எடுக்கிறது போலவே அக்காவும் தம்பியும் நமக்கு தேவையானது ஏதாவது இருக்கான்னு நோண்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு தேவையானதும் அவங்க எடுத்தாச்சு. பாப்பா வந்து ஆட்டி தரும். இந்த லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காக்ரோச் வராமல் இருக்க எம்மா வந்து போட்ட லைன் தான். இதுக்கு மேலே வந்து பேப்பர்ஸ் போட்டு அரேஞ்ச் பண்ணோன்னா காக்ரோச் வராதான். ஸோ அப்படி தான் அவங்க லாஸ்ட் டைம் அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க. ஸ்டில் இன்றைக்கு வரைக்கும் இந்த வார்ட்ரோப்பில் வந்து காக்ரோச் இல்லை தான். ஸோ அவங்க பிளான் தான் இன்றைக்கும் நம்ம போட போகிறோம். அண்ட் கூடவே வந்து இதே டைமில் கொஞ்சம் குட்டீஸ்க்காக ரசம் பண்ணுறதுக்காக கிச்சன் போனேன். அப்புறம் ரசம்க்கு தேவையானதை பிளெண்ட் பண்ணி வச்சிடலான்னு எல்லாம் கட் பண்ணி வச்சு பிளெண்டர் ஜார்ல போட்டிருந்தேன். போட்டுட்டு ஜஹரான் வந்து அழுதான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கர்ல விட்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி தம்பி வந்து பிளெண்டர் ஸ்விட்சையும் அக்கா வந்து பிளெண்டருக்கான மெயின் ஸ்விட்சையும் போட்டுவிட்டு இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஸோ உங்கள் வீட்டில் யாராவது நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக எங்கள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒரு 2 நாளைக்கு இவங்களை கொண்டு போய் உங்கள் வீட்டில் விடலாம். நீ எதுக்கு அதை ஆன் பண்ணி வச்சா? எல்லாம் பண்ணிட்டு இப்படி போய் உட்காந்துட வேண்டியது. நல்ல உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணீரே வராமல் அழுதுட்டுருப்பான். ஃபைனலி சஹரானையும் கையில் வச்சுட்டு நம்ம தக்காளி ரசமும் ரெடி பண்ணிட்டோம். டோர் ஓப்பன் பண்ண கேப்பில் அவனுக்கு தேவையானதை அவன் எடுத்துட்டான். ஸோ காக்ரோச்ட இருந்து நம்ம கிளாத்ஸ் அண்ட் வார்ட்ரோபை வந்து சேவ் பண்ணுறதுக்காக நம்ம இப்படி பண்ணலாம். 4 கார்னர்ஸ்லையும் வந்து சாக் போட்டுடலாம் அண்ட் பேப்பரும் போட்டுடலாம். ஸோ ஃபைனலி இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்ட்பேக்ஸ் பேக்ஸ் எல்லாமே எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அபயாஸ் அண்ட் லாங் ட்ரெஸ் தான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே புதுசு கிடையாது, 10 இயர்ஸ், 13 இயர்ஸ், 5 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள அபயாஸ் அண்ட் லாங் ட்ரெஸ்ஸும் இருக்குது. நாசமாகாத எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து நான் அவ்வளோ குயிக்காக வந்து த்ரோ பண்ண மாட்டேன். அண்ட் இயர்லி ஒன்லி 2 ட்ரெஸ் தான் எடுப்பேன் ஈதுக்கு மட்டும். இந்த குர்த்தா டாப்ஸை வந்து இப்படியே நம்ம ஹேங்கரில் போட்டோம்னா கண்டிப்பாக ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அதுக்கான ஒரு டிப்ஸை வந்து நம்ம இப்போ பார்த்துருவோம்.
வேற எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஹேங்கரில் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டூ நெக்ஸ்ட் சைடும் வந்து ஹேங்கரில் போட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த மாதிரி லாங் லாங் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹேங் பண்ணி போடும்போது கீழே வந்து நிறையவே ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸையும் இந்த மாதிரி ஹேங்கில் ஷார்ட் பண்ணிடலாம். ஸோ தட் நமக்கு வந்து ஸ்பேஸும் தாராளமாக இருக்கும். இந்த லாங் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா 2007 வாங்கினது, 2021 வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், 14 இயர்ஸ் இந்த ட்ரெஸ்ஸுக்கு. ஆக்சுவலாக இந்த ஃப்ராக் வந்து நான் வந்து 7th படிக்கும்போது க்ளோத் எடுத்து பால் கவுன் மாடலில் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு தான் எடுத்து கொடுத்தோம். பட் அவங்க வந்து நார்மல் கவுனில் ஆக்கிட்டாங்க. ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் எந்த டேமேஜும் இல்லாமல் போயிட்டுருக்கு. இதே போல இன்னும் பல ட்ரெஸ்ஸஸ் வந்து பல வருஷங்களாக உள்ளது வந்து என்கிட்ட இருக்கு. அதோட கலெக்ஷன்ஸை வந்து நான் கண்டிப்பாக இந்த வீடியோலேயே காட்டுறேன். ஜெயினம்மாவோட ஃப்ராக்கும் வந்து அதே போல நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே வந்து அவுட் சைட் போடுற ட்ரெஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ ஹேங் பண்ணிடலாம். ஒன் சைட் ஃபுல் ஆஃப் வந்து கலர் ட்ரெஸ் அண்ட் அனதர் சைடில் வந்து பிளாக் அபயாஸ் போட்டுடலாம். ஸோ பிக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபைனலி அவுட் சைட் ட்ரெஸ் ஏரியா வந்து ஃபினிஷ் ஆயாச்சு. அண்ட் ஒன்ஸ் போட்ட ட்ரெஸ் வந்து எப்பவுமே நான் வந்து டோர் பின்னாடி தான் ஹேங் பண்ணி போட்டிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் சைட் ட்ரெஸ்ல செகண்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஃப்ஸ் அண்ட் ஹிஜாப்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஹேங்கர்ல இருந்து செப்பரேட் பண்ணிடலாம். ப்ரீவியஸாக வந்து நான் வந்து ஸ்கார்ஃப்ஸ் எல்லாமே ஃபுல் சைஸ்ல தான் ஹேங் பண்ணி போட்டிருந்தேன். பட் அதனால நமக்கு வந்து ஸ்பேஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தது. இந்த ஹேங்கர்லாம் பார்த்தீங்கன்னா தோடு போட்டு காது தந்த கிழவி போல இருக்கும். அவ்வளோ ஃபோர்ஸில் வெளியே போகிற டென்ஷனில் இழுத்து இழுத்து ஹேங்கர் வந்து இந்த நிலைமைக்கு ஆயிட்டு. ஸோ ஸ்கார்ஃப்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடலாம். உங்கள் வார்ட்ரோப்பில் ஸ்பேஸ் இருந்துன்னா ஹேங்கரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சிங்கிளாகவே போட்டுடலாம். ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணால் ஈஸியாக வந்து ஸ்கார்ஸ் வந்து எடுத்துடலாம். பட் என்னோட வார்ட்ரோப்பில் வந்து ஸ்பேஸ் இல்லாதனால இந்த டைப்பில் தான் போட போகிறேன். பட் டபுளாக போட போகிறேன் இந்த மாதிரி. ஸோ இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கும் வார்ட்ரோப்பில். பிளாக் ஹிஜாப் ஸ்கார்ஸ் எல்லாமே வந்து நிறைய இருந்துன்னா ஒரு ஹேங்கர் ஃபுல்லாகவே நம்ம வந்து பிளாக்காக போட்டுடலாம். பட் எங்கிட்ட வந்து பிளாக் ஸ்கார்ஸ் வந்து கம்மி தான். ஸ்கார்ஸ் கூட அதே 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் ஸ்கார்ஸும் மிக்ஸ்டாக இருக்கு. எல்லாமே எந்தெந்த இயர் அண்ட் எங்கெங்கே வாங்கினதும் எனக்கு வந்து இன்னும் மறக்கலை. ஸ்கார்ஸ் போடுறதுக்காக இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆணி அடிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து ஹேங் பண்ணிடலாம். இப்போ கீழே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பிளேஸில் தான் என்னோட வீட்டில் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸை வந்து நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ வந்து அரேஞ்ச் பண்ணதோடி ஈவினிங்கும் ஆகிட்டு அண்ட் கிட்ஸுக்கு ஓதி கொடுக்குற உஸ்தாதும் வந்துட்டாங்க. ஸோ ரிமைனிங் எல்லாமே நெக்ஸ்ட் டே தான் அரேஞ்ச் பண்ணேன். பட் ஃபோல்டிங் எல்லாமே வந்து நைட்டே முடிச்சிட்டேன். என்னோட க்ளோத்ஸ் எல்லாமே வந்து நானே வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சா தான் ஒரு பர்ஃபெக்ஷன் ஆகிட்டு எனக்கு தோணும். ஸோ நான் வந்து ஹெல்பிங்க்கு இருக்கிற பொண்ணுகிட்ட வந்து அந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன். அதாவது என்னோட க்ளோத்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணுற ஒர்க் நான் கொடுக்க மாட்டேன். எந்தெந்த ட்ரெஸ் எப்போ போய் எடுத்ததெல்லாம் ஸ்டில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த லாங் ஸ்கர்ட் அண்ட் ஃபுல் ஸ்லீவ் டாப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி 2007 எடுத்தது, ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக எடுத்தோம் இந்த ட்ரெஸ். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ கவுன் பார்த்தோம்ல, இந்த ரெண்டுமே வந்து நாகர்கோயிலில் உள்ள ஒரு ஷாப்பில் தான் எடுத்தோம். அண்ட் இது வந்து கிளாத்தாக எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணதான். நாகர்கோயிலில் அர்ச்சனா டெய்லரிங் ஷாப் இருக்குது, அங்கே ஸ்டிச் பண்ணி வாங்கின ட்ரெஸ் தான் இது. அந்த டைமில் வந்து அவங்க ரொம்ப சூப்பராக ஸ்டிச் பண்ணி தருவாங்க. அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரேட்டான ட்ரெஸ் 2007. ஸ்டில் எந்த டேமேஜும் இல்லாமல் இந்த ட்ரெஸ் எங்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வீட்டில் போடுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டாப்ஸ் இதுவும் வந்து 2007ல தான் தக்கலில இருக்கிற சரவணா டெய்லரிங் ஷாப்ல வந்து கிராஸ் மாடல ஸ்டிச் பண்ணி வாங்கினது ஜீன் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டிரெஸ்ஸும் வந்து கிளோத் வாங்கி ஸ்டிச் பண்ணதான் மார்த்தாண்டத்துல ஒரு ஷாப்ல இருந்து வாங்கினது 2009ல தான் வாங்கினோம் இதோட ஸ்கார்ஃபும் வந்து நம்ம ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ண ஸ்கார்ஃப்ல தான் இருக்கு ஸ்டில் அதுவும் டேமேஜ் ஆகல ஸோ அதையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் புதுசாட்டி எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினது கிடையாது பிகாஸ் போதுமான அளவுக்கு எங்கிட்ட ட்ரெஸ் இருக்குது வீட்டில் போடுறதுக்காக ஸோ அதில் வந்து பெருசாக வந்து மணி வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சுடிதார் ஸ்டில் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் போயிட்டுருக்கு இதுவும் 2009ல வந்து மார்த்தாண்டம்ல ஒரு சேட்டு கடையில் எடுத்த ட்ரெஸ் தான் அண்ட் கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணது தான் ஸ்டிச்சஸும் அவ்வளோ பக்காவாக ஃபிட்டிங்காக இருக்கும் அப்போல்லாம் வந்து நெக் டிசைன் முத கொண்டு நம்ம பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸாக தான் எல்லாருக்குமே இருக்கும் அப்போல்லாம் வந்து புஷ் பேண்ட் தான் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருந்தது ஸோ 90s கிட்ஸ் கேர்ள்ஸுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் வந்து சுடிதாருக்கு வந்து புஷ் பேண்ட் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அண்ட் எல்லா ட்ரெஸ்க்கும் நெக் வந்து ரோப் ஜிப்பர் இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு ஷாப்பில் வந்து சொல்லுவேன் அண்ட் இந்த ட்ரெஸ்ஸும் அதே சேட்டு கடையில் வாங்கினதான் காலர் நெக் அண்ட் புஷ் பேண்ட் 2009ல உள்ளது அண்ட் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 2013ல உள்ளது எங்களோட மேரேஜ்க்கு மச்சான் வீட்டிலேருந்து வந்த ட்ரெஸ்ஸில் ஒன்று அங்கேருந்து வந்த எல்லா ட்ரெஸ்ஸஸையும் வந்து நான் ஊரில் வச்சுருக்கேன் இங்கே சில ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் கொண்டு வந்தேன் அந்த டைமில் ஸ்டிச் பண்ணும்போது எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து அப்போ ஃபுல் ஸ்லீவ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அண்ட் இதோட பேண்ட் வந்து ஊரில் கிடக்குது அண்ட் இந்த பேண்டோட டாப்ஸ் வந்து ஊரில் கிடக்கு பேண்ட் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டு இன்னொன்று நம்ம எடுத்துகிட்டு வந்துடுது ஸோ அதுக்கு கூட எது கம்பைன் ஆகுதோ மேட்ச் ஆகுதோ அதை கூடவே போட்டுற வேண்டியதான் இந்த பேண்ட் உள்ள ட்ரெஸ் வந்து 2012ல எடுத்தது 12th ஃபேர்வெலுக்கு கூட போட்டிருக்கேன் என் கூட குப்பை கொண்ட மேக்ஸிமம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காண்டாக்டில் இருக்காங்க என்னோட வாட்ஸ்அப் சர்க்கிளில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக தென் அண்ட் நவ் ட்ரெஸ் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன் ஸோ அவங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த லாங் சுடியும் வந்து 2013ல இதோட பேண்ட் மிஸ்ஸிங் அண்ட் இந்த பேண்டோட டாப்ஸ் வந்து ஊரில் இருக்கு இந்த அனார்கலி சுடியும் மை ஃபேவரேட் ஒன் இந்த ட்ரெஸ்ஸும் வந்து 2014ல உள்ளதான் மேக்ஸிமம் வந்து ஸ்கார்ஃப்ஸ் எல்லாமே வந்து இந்த சுடிதாருக்கான எல்லா ஸ்கார்ஃப்ஸுமே வந்து நான் வந்து அபயாஸ் கூட போடுவேன் இல்லைன்னா லாங் ட்ரெஸ் கூடயும் நான் வந்து போடுவேன் ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா யூஜிக்கு நான் கொண்டு வந்த ஓல்டு கலெக்ஷன்ஸ் ஆஃப் ட்ரெஸ் அண்ட் ஸ்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ட்ரெஸ்ஸும் கூட அண்ட் ரிமைனிங் எல்லாமே வந்து ஊரில் தான் இருக்குது ஸோ இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகாதனால என்னால் வந்து த்ரோ பண்ண முடியல அண்ட் அது எனக்கு ஃபிட்டாக இருக்கிறதுனால நான் வந்து ஸ்டில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் உங்களில் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஓல்டு கலெக்ஷன்ஸ் ட்ரெஸ் எல்லாம் வச்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியல அண்ட் வார்ட்ரோப்ல இருந்த ஒரு பாக்ஸும் வந்து கிளியர் பண்ணிடுவோம் ஹெட்செட் வந்து மச்சான் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறது அண்ட் ஹவுஸ் ரெண்ட் பில்ஸ் எல்லாமே வந்து இந்த பாக்ஸ்ல இருக்கு ஸோ இதை அப்படியே வச்சிடுவோம் அண்ட் இது என்னோட வாட்ச் அதையும் அதிலேயே வச்சிடலாம் எனக்கு பிடிச்ச விஷயத்துல இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைடெக்ஸ் தான் வீட்டில் இருக்கும்போது வெளியே போகும்போதும் மை போடுறது ரொம்ப இஷ்டம் வீட்டில் இருக்கும்போது மிஸ் பண்ணாலும் ஸ்கூல் காலேஜ் அண்ட் ஸ்டில் இப்போ கூட வெளியே போகும்போது ஹைடெக்ஸ் இல்லாமல் போக மாட்டேன் ஸோ அது எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒன்று அண்ட் சேஃப்டி பின்ஸ் அண்ட் ஹிஜாபி பின்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகி கிடக்குது எல்லாமே வந்து செப்பரேட்டாக போட்டு வச்சலாம் ஹிஜாபி பின்ஸ் இன்னும் உண்டு எங்கே கிடக்குன்னு தான் தெரியல ஸோ வெளியே போயிட்டு வந்து அவசரத்தில் எங்கேயாவது நம்ம வைப்போம் அது எங்கேயாவது விழுந்து கிடக்கும் அண்ட் இந்த ஐலைனர் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு தெரியாமல் இருக்க சான்ஸே இல்லை 2007 to 2012 வரைக்கும் இந்த ஐலைனர் தான் நம்ம ஒரு ஸ்கூல் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்போது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 19 or 29 rupees அந்த மாதிரி ரேட்டில் இருந்து ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தங்கள்கிட்ட வந்து கொடுத்து விட்டாங்க 54 rupees வாங்கினேன் ஸோ அதை தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வேற எந்த காஸ்மெட்டிக்ஸும் வந்து கண்ணுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் ஐடெக்ஸ் ஐப்ரோ பென்சிலையும் சம்டைம்ஸ் ஐடெக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அண்ட் இந்த ஐலைனர் இது மட்டும் தான் நம்மளோட கண்ணுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது Thank you.
உடஞ்ச வாட்சஸ் எல்லாமே வந்து குப்பை போல போடுறதுக்கு வாப்பாக்கும் மோளுக்கும் என்னோட வார்ட்ரோப் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஹ்ரான் வந்து பர்த் ஆனப்போ அவங்க வந்து கையில் கட்டி கொடுத்துருந்த வாட்ச், ஹாஸ்பிட்டலில் அவன் போர்ன் ஆன அப்புறம் கையில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக கட்டி கொடுத்தது. ஸோ இதெல்லாம் நம்மளோட ஒரு மெமரிஸ் தானே. என்கிட்ட மேக்ஸிமம் இருக்குது எல்லாமே வந்து மெமரிஸாக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேப்லையும் அவனுக்கு தேவையானதை அவன் எடுக்காம விட மாட்டான். அண்ட் ஃபைனலி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடலாம். டாப்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் வந்து செட்டாக இல்லாமல் செப்பரேட்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பேக் சைடில் அரேஞ்ச் பண்ணிடலாம், பிகாஸ் அது ரேராக தான் நான் எடுப்பேன். அண்ட் ரிமைனிங் செட்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸை வந்து ஃப்ரண்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம், ஸோ தட் நமக்கு வந்து பிக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து சைடில் வச்சிடலாம். ஸோ இது எல்லாமே வந்து வீட்டில் வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ். அண்ட் இந்த செக்ஷனும் வந்து ஃபினிஷ் ஆயாச்சு. அண்ட் இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸை வந்து இந்த ஷெல்ஃபில் நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். என்னோட நைட்டிஸ் அண்ட் சேனமோட ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் இது ரெண்டுமே வந்து இப்போதைக்கு எடுக்க போகிறது இல்லை. அண்ட் செகண்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா, சேனாவோட வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இதுலையும் பேண்ட் அண்ட் டாப்ஸ் வந்து செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் செட்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸையும் செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் ஜெயனமோட பேண்டிஸை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன், ஸோ தட் மிஸ் ஆகாமல் நம்ம எடுக்கலாம். அண்ட் அந்த பாக்ஸஸ் எல்லாமே வந்து இதுலேயும் வச்சிடலாம். கைக்கு டக்குன்னு எட்டுற ஹைட்டில் நம்ம வச்சுட்டாதான் நம்ம வந்து அவுட்டிங் போகிறப்போ டக்குன்னு நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். பட் அப்படி அரேஞ்ச் பண்ணால் நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு இங்கே சேஃபாக இருக்கட்டு அப்படின்னு தான் வச்சுருக்கேன். அண்ட் தேர்ட் ஷெல்ஸ் எல்லாமே வந்து அவுட் சைட் யூஸ் பண்ணுற ஜெயினாமாவோட ட்ரெஸ்ஸை தான் செட் செட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபைனலி ஹேண்ட் பேக்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், பக்காவாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இது எத்தனை மந்த்துக்கு இப்படியே இருக்கும் அப்படின்னு தெரியலை. எனிஹவ் மந்த்லி ஒன்ஸ் இல்லாட்டா டூ மந்த் ஒன்ஸ் வந்து நம்மளோட வார்ட்ரோப் வந்து அரேஞ்ச் பண்ணுறது நம்ம வார்ட்ரோபுக்கும் ரொம்ப நல்லது, நம்மளோட கிளவுட்ஸுக்கும் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ லாங் ட்ரெஸ்ஸஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து சிக்குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட நியூ அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஓவர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், டாடா, அண்ட் சி யூ பை ஷேர் ஸ்மார்ட் கல்ஸ்.